மெகா கூட்டணி அமைச்சு நாங்கள் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தான் களத்தில் நிற்கிது அதிமுக களத்திலேயே இல்லை அண்ணாதிமுக இரண்டாவது கட்சி திமுகவுக்கு அடுத்தபடியாக இருபது சதவீதம் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி எடப்பாடி தலைமையிலான இந்த கூட்டணி தேமுதிக எதிர்க்கக்கூடிய கூட்டணி வலுவாக வேட்பாளர்களையே போடல உதாரணத்திற்கு கனிமொழியை எதிர்க்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவுன்சில் எலெக்ஷனுக்கு கூட நிற்க தகுதி இல்லாத புத்தூர் கட்டு வேலுமணி ஜான் தொகுதியில் அந்த வேட்பாளருக்கு டப்பு கொடுப்பாரு கிருஷ்ணசாமி ஆனால் அண்ணாதிமுக பிஜேபி ரெண்டு பேசி வச்ச மாதிரி கொண்டு ராணி அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கான வேலை இதே இந்த தேர்தல் என்பது அண்ணாமலை கவனம் செலுத்தவே இல்லை அதே மாதிரி நாம் தமிழர் இந்த தேர்தலில் களமே காணலாக்கு இல்ல நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அஞ்சரை சதவீதம் இப்ப சின்ன இல்லை அப்ப ரெண்டாவது பதினஞ்சு வருஷமா அது தமிழ் தேசிய அரசியலே பண்ணல பாரதிய ஜனதா கட்சி திமுக பாஜக அப்படின்னு உருவாக்குது இல்லாட்டி வந்து பாஜக அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சில பேர் சொல்றாங்க இல்ல அதில் வாய்ப்பே இல்லை நீங்கள் அண்ணாமலை முதல்ல கோயம்புத்தூரில் தேர்தலே நிற்காமல் லிஸ்ட்டு அமித்ஷா கொடுத்து அமித்ஷா மொழி சிட்டியில் அந்த கோயம்புத்தூர் போட்டு இவர் போட வேண்டிய ஊர் கரூரில் போடணும் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் திமுகனுடைய கோட்டை எப்படின்னா முஸ்லீம் வாக்கு அப்படியே சிந்தாமு சிதறாமல் விழுந்துடும் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு பிறகு முஸ்லீம் முழுக்க திமுக பின்னணியில் இருக்காங்க இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து வாக்கு சதத்தின் அடிப்படையில் கூட்டணியாக வந்து அதிகமாக வரும் டபுள் டிஜிட்டில் வரும் தான் கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு அதையுமே வந்து அண்ணாமலை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் கூட நம்பக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் இல்லை அதுக்கெல்லாம் இல்லை இது சும்மா ஒரு புறமையாக உருவாக்கல் இப்போ அம்பானி டிவியில் சொல்கிறாங்களா நானூறு சீட்டுக்கு மேலே பிஜேபி அடிக்கணும் அதே போல் தான் இதுவும் எப்படி நானூறு சீட்டுக்கு மேலே வரும் இல்லை வட இந்தியா பூரா பிஜேபி வந்து பிரிஞ்சு கிடக்கிற கூட்டணி பூரா ஒன்று சேர்த்துட்டு வேலை செஞ்சுட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் டெல்லியில் கிரிம்பாமா இருந்தாங்க ஏ சண்டையாக கடந்து போன தேர்தலை விட இந்த தேர்தலை கண்டிப்பாக மோடி மீது அவ்வளவு அளவு கடந்த கரிசனம் மக்களுக்கு இல்லை வட இந்திய மக்கள் ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் கரண்ட்டு சென்னவரியாவை பார்த்துருப்பீங்க இன்னும் பதினெட்டு நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நான்கு களம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான்கு மணி போட்டின்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி கடைசியாக சின்னம் அவங்களுக்கு வந்து மைக் சின்னம் கிடைச்சி அவங்க ஒரு புறம் போட்டிக்கிட்டு இருக்காங்க பாஜக மெகா கூட்டணி அமைச்சு நாங்கள் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திமுக அதிமுக யூஷுவல் வந்து பல்வேறு தேர்தல்களை சந்திச்சுருக்கிறாங்க இந்த முறையாக அவங்க சந்திக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை திமுக தான் களத்தில் நிற்கிது அன்னாதிமுக களத்திலே இல்லை அன்னாதிமுக இரண்டாவது கட்சி திமுகவுக்கு அடுத்தபடியாக இருபது சதவீதம் வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சி அதிமுக அன்னாதிமுக இந்த தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான இந்த கூட்டணி தேமுதிக எதிர்க்கக்கூடிய கூட்டணி வலுவாக வேட்பாளர்களையே போடலை உதாரணத்திற்கு கனிமொழியை எதிர்க்கக்கூடிய வேட்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா கவுன்சில் எலெக்ஷனுக்கு கூட நிற்க தகுதி இல்லாத புத்தூர்க்கட்டு வேலுமணி எங்கள் தூத்துக்குடியில் ஏதோ அன்னாதிமுகவில் செல்லப்பாண்டியன் இருக்கார் முன்னாள் அமைச்சர் இப்படி பல பேர் இருக்காங்க திருநெல்வேலி தூத்துக்குடியில் பல மு முன்னாள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவர்களை களமிறக்காத அண்ணாதிமுக ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனில் கூட நிற்க தகுதியற்ற புத்தூர்க்கு வேலுமணியை களமிறக்கியிருக்கு திருச்சியில் வைகோ மகன் துரை வைகோ நிற்கிறாரு அங்கே மணல் மாஃபியா கரிகாலனுடைய தம்பி கருப்பையாக களமிறக்கப்பட்டிருக்கார் ஏ திருச்சியில் வேறு வேட்பாளர் இல்லையா சிவபதியின் முன்னாள் அமைச்சர் இல்லையா புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இல்லையா எத்தனை பேர் இருக்காங்க அப்போது இதை எடப்பாடி எதுக்கு பயன்படுத்துகிறாருன்னா திமுக கூட்டணியில் உள்ள வைகோ திருமாவளவன் கம்யூனிஸ்டுகள் இவர்களுக்கு மறைமுக உதவி செய்யக்கூடிய தேர்தலாக இதை பய இதை இதை பயன்படுத்துகிறார் நேரடியாக இல்லை இப்போ நீங்கள் மறைமுகமாக வந்து அவங்க வெற்றி பெறணும்னு சொல்லி இவங்களாம் நினச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்வை வருதுன்னு சொல்கிறீங்க அண்மையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து விலகி தடா பெரியசாமி அவர்கள் இந்த பக்கம் கூட்டணிக்கு வந்தார் அதிமுகவுக்கு வந்தார் அவர் சொல்கிறாரு இது மாதிரி பாஜக வந்து வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே வந்து இந்த திருமாவளன் தொகுதியில் வந்து என்னை போட்டிடுறதுக்கான இந்த சில முயற்சிகளெலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற திமுகவுக்கு ஆதரவாக அதிமுகவும் இருக்குது பாஜகவும் இருக்குது நீ உண்மையாகவே திருமாவளவன் எதுக்கணும்னா யாரை இழக்கி இருக்கணுங்க தடா பெரியசாமி இறங்கியிருக்கணும் ஏன் பாஜக விரும்பலை நீங்கள் பா சிதம்பரம் மகன் கார்த்திக் சிதம்பரம் அவங்க அப்பா உள்துறை அமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இன்றைக்கு காங்கிரசனுடைய ஆளின் நாள் மூலவர் தான் அவரை எதிர்ப்பதற்கு பாஜக யாரை கொண்டே இறங்கியிருக்கு தெரியுமா வின் டிவி தேவநாதன் அங்கே முக்குளத்தூர் வாக்கு வங்கி தான் அங்கே அதிகம் இவர் யாதவ் இவருக்கு இவருக்கு இந்த சிவ வங்கி இல்லை அப்போ பாஜக நான் நேரடியாக கேட்குறேன் அண்ணாமலை கார்த்திகிட்ட ஏதாவது ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்காரா நீங்கள் போன போன முறை ராஜா நின்னார் ஹெச் ராஜா ஹெச் ராஜா விலை வாங்க விலைக்கு வாங்கப்பட்டார் அப்படிங்கிற புகாரில் தான் இப்போ மீண்டும் சிவகங்கையில் ஹெச் ராஜாவுக்கு பிஜேபி அனுமதியை கொடுக்கல சரி அடுத்து தேவனாங்கூட கேட்குற கே கேட்குறாங்க நீங்கள் எப்படிங்க இந்த இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தி நான் தேர்ந்தெடுக்கலை பிஜேபி என்னை திணிச்சிது அப்போது ஏன் வேறு பிஜேபியினுடைய ஸ்டார் வேட்பாளர் இருக்காங்க யார் தமிழிசை ஏன் அங்கே அங்கே போகலை ராதிகா சரத்குமார் இருக்காங்க அங்கே ஏன் போகலை ராதிகா சரத்குமார் ஏன் தூத்துக்குடிக்கு போகலை இப்படி பல கேள்வி இருக்குது அப்போ பாஜக அன்னாதிமுக ரெண்டுமே இந்த தேர்தலில் களத்துலேயும் இல்லை ஏன்னா சிவகங்கையில் அன்னாதிமுக சார்பாக ஒரு கிறித்து உரம் நிறுத்தியிருக்காங்க சிதம்பரம் வேக ஜெயிக்கணும்னு நினைக்கிறார் எடப்பாடி அந்த தொகுதி முக்களத்தூர் தேர் போதி அமுமுக போனது நின்று ஒரு முக்களுத்தூர் வேட்பாளர்னு ஒரு லட்சத்து இருபத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கினார் முக்களத்தூர் வாட்காடு யாருமே இல்லையா அங்கே சிதம்பரம் மகனுக்கு ஏன் ரெட் கார்டு போடுறீங்க என்ன காரணம் எல்லாம் ஒரு அரசு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நேரடியாக நான் சொல்கிறேங்க திமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பிஜேபியும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பைக்கோ பையனை வந்து எப்படியோ ஜெயிச்சு வரட்டும்னு அங்கே கொண்டு போய் திருச்சியில் திருச்சியில் பிஜேபி கூட்டணியில் கொண்டு யாரை கொடுத்துருக்கீங்க தமாக கொடுத்துருக்கீங்க எப்படி ஜெயிப்பான் அரக் அரக்கோணத்தில் ஜகத்திரச்சனைக்கு எதிராக ஒரு விஸ்வகர்மா கம்யூனிட்டி கொண்டு நிறுத்திருக்கீங்க எதில் அண்ணாதிமுகவில் அப்போது எடப்பாடி ஜெகத் ஜெயிச்ச ஒரு நினைக்கிறாரு எல்லா தொகுதிகளையுமே அப்படி தான் இருக்கு பிஜேபி என்ன பண்ணுது தென்காசி தொகுதி கொண்டு போய் அங்கே ஜான் பாண்டி நிறுத்தியிருக்கு அண்ணாதிமுகம் ஒன்று கிருஷ்ணசாமி நிறுத்தியிருக்கு ரெண்டு பேருமே தேவேந்தர் குலம் வேளாளர் வாக்க பிரித்தாங்கன்னா திமுக வேட்பாளர் அம்மா ராணி அரசு டாக்டர் கனிமொழியுடைய கூட்டாளி அந்தம் ஈஸியாக ஜெயிச்சிருக்கும் அப்போது இரண்டு பேர் அங்கே ஜாம்பவான் முக்குளத்து சாரி தேவேந்தர் குலம் ஜாம்பவான் ரெண்டு தொகை நிறுத்தினா ரெண்டு தொகுதி டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா ஜான்பாண்டி ஒரு தொகுதியில் அந்த வேட்பாளருக்கு டஃப் கொடுப்பாரு கிருஷ்ணசாமி ஆனால் அண்ணாதிமுக பிஜேபி ரெண்டும் பேசி வச்ச மாதிரி கொண்டு ராணி அந்த அம்மா ஜெயிக்கிறதுக்கான வேலை இது இந்த தேர்தல் என்பது அண்ணாமலை கவனம் செலுத்தவே இல்லை அதேபோல் அண்ணாதிமுகவும் கவனம் செலுத்தவே இல்லை காரணம் ரெண்டு பேருமே ஜெயிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் வெற்றி பெறுகிற வேட்பாளருக்கு மறைமுகமாக உதவுகிற தேர்தல் தான் இந்த தேர்தல் அதான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அதே மாதிரி நாம் தமிழர் இந்த தேர்தலில் களமே காணலை அப்படின்னு இல்லை நாம் தமிழரை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் அஞ்சரை சதவீதம் இப்போ சின்ன இல்லை அப்புறம் ரெண்டாவது பதினஞ்சு வருஷமாக அது தமிழ் தேசிய அரசியலே பண்ணலை அது பூரா விஜயலட்சுமி கதையிலே ஓடிட்டுருக்கு சீமானை பற்றி அதிகமாக தமிழ் தேசிய அடையாளத்தில் பேசுவதை விட மக்கள் எதை பேசுகிறான் விஜயலட்சுமி கதை தான் பேசுகிறான் அப்போது ஒரு மாநில தலைம போய் வளசல் வாக்கு போல் என்ன நிற்பானா இப்போ என்ன தமிழ் தேசிய அரசியல் இருக்குது ஆ சீமா கதையெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு நீங்கள் யார் கட்சி ஆரம்பித்தா நாலு சதவீதம் வாங்குவாங்க கமலஹாசன் நாலு வாங்கலையா ஒரு அரசியலே பத்து வருஷம் இல்லை டிடிவி தினக்காரன் சிங்கப்பூர் சிட்டிசன் போய் சிங்கப்பூர் போய் சிட்டிசன் ஆகிட்டார் என்ன காரணம்னா இந்திய தண்டனை இந்த தண்டனை சட்டம் என்னை கண்டுபடுத்தாதுன்னு சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகி சிங்கப்பூர் செட்டில் ஆனார் அப்புறம் திருப்பிக்கு வந்தார் நாலு சதவீதம் வாங்கினாரா இல்லையா கமலஹாசன் இப்போ காங்கிரஸு கை விட்டுச்சு திமுக கை விட்டுச்சு நாலு சதவீதம் வாங்கினார இல்லையா நாலு சதவீதங்கிறது இங்கே யாருக்கு வேணால் கிடைக்கும் இப்போ ஒரு சதவீதம் ஹெச்சாக கிடைச்சிருக்கு சீமானுக்கு சீமானால் ஒரு பேசு பொருள் அல்ல இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அண்ணா அதிமுக திமுக தான் போட்டி அண்ணாதிமுகவாக அதை செய்ய அதை சரியாக செய்ய இல்லை இப்போ நீங்கள் திமுக அதிமுக தான் போட்டி நீங்கள் சொல்கிறீங்க தொடர்ந்து நீங்கள் கவனிச்சுட்டு வர்றீங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திமுக பாஜக அப்படின்னு உருவாக்குது இல்லாட்டி வந்து பாஜக எஸ்எஸ் அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சில பேர் சொல்கிறாங்க இல்லை அதில் வாய்ப்பே இல்லை நீங்கள் அண்ணாமலை முதல்ல கோயம்புத்தூரில் தேர்தலே நிற்காம லிஸ்ட்டு அமித்ஷாட்டு கொடுத்து அமித்ஷா மொழி சிட்டியில் அந்த கோயம்புத்தூர் போட்டிருக்கேன் இவர் போட வேண்டிய ஊர் கரூரில் போடணும் எங்கே இருந்தார் போன தேர்தல் எம்எல்ஏ எலெக்ஷனில் அரோக்குறிச்சியில் இருந்தார் இவர் மன்னன் மைந்தன்னு எது கரூர் தானே இவரே கோயம்புத்தூர் போகிறார் கோயம்புத்தூருக்கு வரைக்கும் என்ன சம்மந்தம் ஆ கோ சிபிஐ ராதாகிருஷ்ணன் ரெண்டு உடம்பு ஜெயிச்சார்னா அவர் மண்ணின் மைந்த க அவர் கோயம்புத்தூருக்காரரு குண்டு வெடித்து ஜெயிச்சார் இவர் இவர் தொகுதியில் இருக்கணும் கரூரில் நின்று இருக்கணும் கரூரில் கரூருக்கு போகாமல் கோயம்புத்தூருக்கு ஏன் போகிறாரு அப்போது நீங்கள் கரூருக்கு நின்று ம மண்ணின் மைந்த மக்கள் ஓட்டு போட மாட்டார் முடிவு பண்ணி கோயம்புத்தூருக்கு போகிறார் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் திமுகனுடைய கோட்டை எப்படின்னா முஸ்லீம் வாக்கு அப்படியே சிந்தாமல் செதலாமல் விழுந்துடும் அது கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புக்கு பிறகு முஸ்லீம் முழுக்க திமுக பின்னணியில் இருக்காங்க அதே போல் கிறித்தவர்கள் கிறித்தூர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதி கோயம்புத்தூர் டவுனு அப்படியே திமுக கொடுந்துடும் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டுகள் தொழிற்சங்கங்கள் மில்லு லேபர் இப்படி நிறைய கம்யூனிஸ்டாக ஒரு மூணு சதவீதம் இருக்காங்க கம்யூனிஸ்டாக அங்கே ஜிஞ்சி ஜெயிப்பாங்க நீங்கள் சிபிஎம்மு சிபிஎம்மு நடராஜன் இல்லை திருப்பூர் சுப்பராயன் இப்பார் அப்போ அது ஒரு நிறைய தொழிற்சங்கங்கள் மில்லு பனியன் ஃபேக்ட்ரி கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி அதனால் கம்யூனிஸ்ட்கள் ஓட்டு அங்கே ரெண்டு மூணு சதவீதம் இருக்குது அது அப்படியே திமுக கொடுந்துடும் அப்போ வந்து திமுக வாக்கு இருபது சதவீதம் திமுகவுக்கு ஆதரவு கூட்டாளிகள் ச ஓட்டு இருபது சதவீதம் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் தலித்துகள் கம்யூனிஸ்ட்கள் கொங்கு ஈஸ்வரன் இப்படி பார்த்தா இருபது அப்போ இருபது நாற்பது சதவீதம் வந்துடும் நாற்பது சதவீதத்தில் போட்டி போடக்கூடிய வா வாக்கு வகை யாருது அன்னாதிமுகவோடு சேர்த்தா தான் பிஜேபிக்கு எட்டு சதவீதம் பத்து சதவீதம் சதவீதம் வரும் அன்னாதிமுக வாக்கு வங்கி பிரிஞ்சு போச்சு இல்லை இப்போ நீங்கள் இப்படி சொல்றீங்க ஆனால் வந்து அடிக்கடி தமிழ்நாடு வந்திருக்காரு மோடி இதெல்லாம் வந்து அவங்க இம்பேக்டை கிரியேட் பண்ணுன்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல பாரதிய அது இங்கே தமிழ்நாட்டுக்கு அது வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லை இப்போ அவரு இப்போ அண்மையில் ஒரு தந்தை தொலைக்காட்சியினுடைய இதுக்கு பேட்டி கொடுக்கும்போது கூட தமிழ்நாட்டு மீது எனக்கு அக்கறை இருக்கு தமிழ்நாட்டுக்கும் எனக்கும் ஆனந்த நீண்ட கால வரலாறை பற்றி சொல்கிறாரு அதேமாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றிலாம் அவர் ஒரு விரிவான ஒரு விஷயத்த சொல்லி என்ன சொன்னாலும் இங்கே ஈடுபடாது ஜெயலலிதா மோடியா லேடியா லேடியா மோடியா இது அந்த அம்மாவுக்கு முப்பத்தி ஏழு சீட்டு ஜெயிச்சு ஒரு சீட்டு கூட திமுக கிடைக்கல ஒரு சீட்டு கூட திமுக கிடைக்கல எடப்பாடி பிஜேபிக்கு சேர்ந்த பிறகு திமுக முப்பது சீ முப்பத்தி ரெண்டு சீட்டு அடிக்குது எப்படி ஒரே காரணம் மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புங்கிறது இங்கே அடிப்படையாகவே ஊறி போய் தமிழ்நாடு கேரளா ரெண்டு பக்கமும் அடிப்படையாக போய் உள்ள விஷயம் அதனால் நீங்கள் பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தால் நீங்கள் திமுகவுக்கு கொஞ்சம் இப்போ திமுகவுக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ரெண்டு உடஞ்சி போச்சு கூட்டணி உடஞ்சி போச்சு அதான் இது சம்பந்தமா இந்த அதிமுக கூட்டணி சம்பந்தமா கேள்வி கேட்கறாங்க அதாவது இந்த தேர்தலில் நீங்கள் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கீர்கள் அதிமுக உங்கள் கூட்டணியில் இல்லை என்பதில் வருத்தம் உண்டா அப்படிங்கறதுக்கு வருத்தம் யாருக்காவது இருக்குமானால் அது அதிமுகவினருக்கு தான் இருக்க வேண்டும் பாரதிய ஜனதாவுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஜெயலலிதாவின் கனவுகளை சிதைக்கின்ற பாவத்தை செய்பவர்கள் தான் அதற்கு வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இல்லை ஜெயலலிதா பிஜேபியோட என்றைக்கு ஒற்றுமையில் உறவும் இல்லை பிஜேபி அரசாங்கம் தொண்ணூத்தி எட்டுல கவுத்தியதே ஜெயலலிதா தானே ஜெயலலிதா மோடியாக லேடியாங்கிறதுனால அந்த முப்பத்தி ஏழு சீட்டு கிடைச்சிது மேலவையில் பதினோரு சீட்டு நான் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு சீட்டு காங்கிரஸ் கட்சியை விட அதிகமாக டெல்லியில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு நாற்பத்தி நாலு சீட் சீட்டு தான் இருந்தது போனால் போன பீடில் இப்போ அதை விட நாற்பத்தி எட்டு சீட்டு இருந்தது இப்போ பிஜேபி எதிர்ப்பு வனநிலை தானே ஜெயலலிதாவுக்கு அதனால் பிஜேபிக்கு இங்கே தளம் இல்லை அஇஅதிமுகவோடு கடந்த காலத்தில் களம் அமைத்து தளம் இருந்தது இப்போ ஏன் எடப்பாடி பயந்து வெளியே வராரு பிஜேபியோடு இருந்தால் பாய் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க முஸ்லீம் கித்தொரு வாக்கி பத்து சதவீதம் இருக்குது ஆறு கோடி பேர் அறுபது லட்சம் பேர் இருக்காங்க இந்த அறுபது லட்சம் பேர் வாக்கை இழந்ததுனால தான் எடப்பாடி சீயமாக முடியல அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம இருந்தால் நமக்கு சிறுபான்மை வாக்கு வாங்கி போயிடும் முஸ்லீம் வாக்கு வாங்கி போயிடும் அதனால் பிஜேபியில் வெளியேறுவது தான் நமக்கு பாதுகாப்பு அதுதான் அவர் செஞ்சார் ஆ ஜெயலலிதா அதுதானே செஞ்சது இல்லை அப்போ இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து வாக்கு சதத்தின் அடிப்படையில் கூட்டணியாக வந்து அதிகமாக வரும் டபுள் டிஜிட்டில் வரும் தான் கருத்து கணிப்புகள்லாம் வந்துச்சு அதையுமே வந்து அண்ணாமலை அதே மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் கூட நம்பக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்குறோம் இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இது சும்மா ஒரு பிரமையாக உருவாக்கல் இப்போ அம்பானி டிவியில் சொல்கிறாங்களேண்ணா நானூறு சீட்டுக்கு மேலே பிஜேபி அடிக்கணும் அதே போல தான் இதுவும் எப்படி நானூறு சீட்டுக்கு மேலே வரும் வாய்ப்பே இல்லை வட இந்தியா பூரா பிஜேபி வந்து பிரிஞ்சு கிடக்கிற கூட்டணி பூரா ஒன்று சேர்த்துட்டு வேலை செஞ்சுட்ருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் டெல்லியில் கெரி பாம்பா இருந்தாங்க சண்டையாக கிடந்தது இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் கைதில் காங்கிரஸ் பிஜேபி எதுக்கக்கூடிய ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்துட்டான் யார் செஞ்சது பிஜேபி செஞ்சது தான் வட இந்தியாக்களில் காங்கிரஸ் பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனங்களை மாநில கட்சிகள் பயன்படுத்தி கொள்கிறது அந்த மாநில கட்சியை நீங்கள் டைட் பண்ணும்போது மாநில கட்சி வழி இல்லாமல் காங்கிரஸ் போய் சேரும் இதுதான் நடக்குது வட இந்தியா பூரா அதனால் வட இந்தியா க கருத்து கணிப்பு வேறு தென்னிந்தியா கருத்து கணிப்பு வேறு அதான் நான் இறுதியாக கேட்க வரும்போது அப்போ இந்த தேர்தலுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது அப்போது திமுகவுக்கு அதிகமான ஒரு சாதகமான சூழல் இருக்குது இல்லை திமுக அதிகமான சூழல் கடந்த முறை வாங்கினதை போல் ஐம்பத்தி நாலு சதவீத வாக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஐம்பத்தி நாலு சதவீத வாக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை இப்போது திமுக ஜெயிக்கும் எப்போ எப்படிச்சிங்கன்னா மீண்டும் மீண்டும் அதே வேட்பாளரை போட்டதுனால மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி ஆனால் போன தேர்தலில் எல்லா வேட்பாளர்களுமே ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வாக்கு வங்கி வித்தியாசம் ஜெயித்தாங்க இப்போ அது வாய்ப்பு குறைந்த அந்த வாக்கு வங்கி குறைஞ்சிரும் முதல்ல ஐம்பத்தி நாலு சதவீதம் இருந்தது திமுக கூட்டணி ஐம்பத்தி நாலு சதவீதம் அண்ணாதிமுக கூட்டணி இருபதுக்கு மேலே தாண்டலை எல்லாத்து நாற்பதுக்குள்ளேயும் ரெண்டு லட்சம் ஓட்டு தான் வாங்கிச்சு நாற்பது தொகுதியிலேயும் பாணிஜர் கூட எண்பது லட்சம் ஓட்டு தான் வாங்குச்சு அவங்க சொந்த ஓட்டை ஒரு கோடி அதே இல்லை அதே இல்லை பிஜேபியோடு சேர்ந்தவர்கள் இல்லை திமுக இருபது சதவீதம் தான் அது எப்படி ஐம்பத்தி நாலு சதவீதம் வாங்குச்சுன்னா மோடி எதிர்ப்பு தான் இப்போ மோடி எதிர்ப்பு ஒன்று ரெண்டாவது திமுக எதிர்ப்பும் நிறைய இருக்குது திமுக எதிர்ப்புனால் கடந்த ஐம்பத்தி நாலு சதவீதம் நாற்பத்தி நாலு சதவீதமாக மாறுவதற்கு தான் வாய்ப்பு அதான் அப்போ மோடி எதிர்ப்பு அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி அது மாதிரியான விஷயங்கள் திமுகவுக்கு கடந்த தேர்தல் வாக்கு விட கம்மியாக கிடைக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க தேசிய அளவில் திரும்ப மோடி தான் வருவார் அப்படின்லாம் சொல்லப்படுது நானூறு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு நீங்களும் சொல்கிறீங்க அப்போது மேலே பார்க்கும்போது அப்போது கண்டிப்பாக இரநூத்தி எழுவத்தி ரெண்டு தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுருமா இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை ஏன்னா இப்போ முந்நூற்றி மூணு இருக்குது முந்நூற்றி மூணு இல்லை முந்நூறு க இருந்தால் தான் இப்போ வாக்கு இருந்தால் தான் பிரதமர் நாற்காலி போக முடியும் குறைந்தபட்சம் ஐநூற்றி நாற்பதில் இரநூத்தி எழுபத்தஞ்சு இந்த இரநூத்தி எழுபத்தஞ்சே கிடைக்காதுன்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு முடிவு பண்ணனுடைய விளைவு தான் பதட்டப்படுதா பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடியெல்லாம் எல்லாம் அரவிந்த் கெஜ்ரிக்கு உள்ள வைக்க வேண்டிய அவசியம் தேர்தல் அறிவித்த பிறகு இது வந்து மோடிக்கு ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா டெல்லியில் கண்டிப்பாக மைனஸாக தான் இருக்கும் அப்போது இரநூத்தி எழுபத்தஞ்சி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு தைரியம் வந்து ஏன் நீங்கள் தேர்தல் நேரத்தில் பிடிச்சி உள்ள வைக்க வேண்டிய அவசியம் சிப் ஹேமந்த் சேரம் போண்டாட்டியும் அரவிந்த் கெஜ்ரிவால் போண்டாட்டியும் மோடியை நம்ம எதிர்க்கலாம் இது பெண்கள் மத்தியில் ஒரு எஃபெக்டாக இருக்கா இல்லையா வ வட இந்திய பெண்கள் மத்தியில் ரெண்டு பேரும் நீங்கள் கூட்டணி சேர்கிறாங்க நம்ம நீ தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவோம் மோடி எதிர்ப்போம் இது பெண்கள் மத்தியில் ஒரு வித்தியாசம் பார்க்கப்படும்ல இது எல்லாமே இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு கேரண்டி இல்லாமல் பதட்டப்படுகிற விளைவு தான் இது கடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் மோடி வர மாட்டார்னு ஆர்எஸ்எஸ்ஸே முடிவு பண்ணிடுச்சு முடிவு பண்ணி கூட்டணி கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்டு சுஷ்மா சுவராஜ் இல்லை நிதின் கட்கரி தான் பிரதமர் வேட்பாளர் அதனால் மோடி இல்லை எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இந்த நிலைமைக்கு இப்போ போன தேர்தலில் பிஜேபி இறங்கி வந்துடுச்சு ஆனால் தேர்தல் ரிசல்ட்டு முந்நூற்றி மூணு வந்த பிறகு மோடியே கோச்சின்னு போகிறார் ஏன் யாரையே போட்டு கவர்மெண்ட் எடுத்துக்க என்ன கொடுங்க அப்போ நான் ஊருக்கு போகிறேன் அப்புறம் மோகன் பகா எல்லாம் சீனியர்லாம் போய் இல்லை நீயே கவர்மெண்ட் நடத்துனாங்க அதில் சுஷ்மா சுவராஜ் மந்திரிசன் பட்டியலே இல்லை நிதின்கட்காரை கொடுத்து அந்த மாதிரி அதோட செத்தே போச்சு மன செத்து போனதுக்கு காரணம் அந்த தேர்தல் தான் சுஷ்மா சுவராஜ் ஆமாம் மகளெல்லாம் நேரடியாக சொல்லுது எங்கள் அம்மா ரொம்ப மன அழுத்தம் மன உ அது அப்போது இதுதான் அப்போது இந்த போன தேர்தலை விட இந்த தேர்தலை கண்டிப்பாக மோடி மீது அவ்வளவு அளவு கடந்த கரிசனம் மக்களுக்கு இல்லை வட இந்திய மக்கள்கிட்ட இல்லை